உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்காது ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் கவுன் போட்காஸ்ட் நேயர்களே. இப்போ கவுன் போட்காஸ்டில் மங்கி மேன், எஸ் வெல்கம் டு அவர் சேனல் மங்கி மேன். ஐ எம் யுவர் கவுன் மங்கி மேன். மங்கி மேன் அப்படின்ற நேம் வந்து போன வாரம் தான் மாற்றினேன் நான். ஆக்சுவலி நான் கேட்டப்போ யாருமே சஜஷன் கொடுக்கவே இல்லை, பட் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு பிடிச்ச நேம் மங்கி மேன். ஸோ என்னோடய சேனலுக்கு பேர் வச்சது நான் மட்டும்தான் அப்படின்றது ஒரு இதில் ஒரு கர்வம் இருக்குது. ஆக்சுவலாக யாருமே ரிப்ளை பண்ணலைன்றத கூட நம்ம அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, படம் பார்க்குறது ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு டெய்லி ஒவ்வொரு படமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். கண்டினியூஸாக என்ன படம் எடுத்தாலும் அதில் ஒரு லவ் ஃபேமிலி ட்ராமா இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வேறு ட்ராக் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் அதிகமாக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சீரியஸ் வந்து ஸ்குவிட் கேம். கரெக்டாக தானே சொல்கிறேன், ஸ்குவிட் கேம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது தான் நினைக்கிறேன். நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். அந்த சீரியஸ் ஏன் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருந்தது. சரி அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியஸை டெலிகிராமில் தான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் தான் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்னலாம் பார்த்தேன், என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு ரிவ்யூவோ இல்லை ரோஸ்டோ கிடையவே கிடையாது. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு அதாவது எனக்கு என்னென்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட புது லோகோ இருக்குல்ல, அதை ஒரு தடவை அனிமேஷனில் போட்டுடலாம். Check the mic and make sure it sound right, boys. குயிக்கே மொத்தம் வந்து 9 எபிசோடு இருக்குது. கதையை பெருசாக நான் சொல்ல போகிறதில்ல, பட் நான் பார்க்கும்போது என்னென்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை பார்க்கும்போதே நம்ம மனசுக்குள்ளே நம்ம வந்து நமக்குள்ளே அந்த ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த ரியாலிட்டின்ற ஒரு விஷயமும் ரெண்டும் எதிரெதிர் துருவங்கள், அது எப்படிலாம் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நினச்சி நான். சரி இதில் இப்போது எத்தனாவது எபிசோட்ல வந்து போகலாம்? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தால் எப்பவுமே போகணும், அதுலேருந்து போகலாம். சின்ன பசங்க விளாட்ற அந்த விளாட்டு இருக்குல்ல, அதை விளாட வைப்பானுங்க, அதில் ஜெயிச்சோம்னா காசு தருவானுங்க, அப்படி ஜெயிக்கல அப்படின்னா கொண்டுருவானுங்க. ஸோ இதுதான் இந்த சீரீஸோட மொத்த கதை. இந்த மாதிரி ஒரு 6 கேம் வைப்பாங்க, அந்த 6 கேம்லையும் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பில்லியன் கணக்குன்னு நினைக்கிறேன் சம்திங். நம்ம இந்தியன் கரன்சி இப்படி எவ்வளோ சொன்னாங்க, 46,00,000 கோடியோ சம்திங் எதுவும் சொன்னாங்க எனக்கு தெரியல. ஸோ அது பெரிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இப்போ நம்ம வந்து 1 கோடி செலவு பண்ணால் கூட அதை இன்னும் 900 வருஷத்துக்கு வச்சு நம்ம செலவு பண்ண முடியுமா? ஸோ அந்தளவுக்கு பெரிய அமௌண்ட்டாக. சீரியஸ் ஏன் ஹைலைட் அப்படின்றத நான் கடைசி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த கேமை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, பிளா 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 பிளான்ட்டு அந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகும். லாஸ்ட்டு அந்த ஹீரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுறாங்க பார்த்துருக்கீங்களா, இவனும் அந்த கேமுக்குள்ளே போயிடுறான். ஆக்சுவலாக என்னென்னா அது வரைக்கும் வந்து ரிவீல் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, ஸோ இன்கேஸ் தோத்துட்டா என்ன ஆயிரும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜெயிச்சிட்டா மட்டும் இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லிடுவாங்க. ஸோ ரெட் லைன் கிரீன் லைன் அதாவது இந்த ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளாடுவோம்ல, அந்த விளாட்டு தான், அந்த சின்ன பிள்ளைத்தனமான விளாட்டு தான். ஸோ அதை விளாட வைப்பானுங்க. விளாட வச்சு ஃபஸ்ட்டு ஒருத்தனை சுட வைக்கும் போது நம்ம மனசெல்லாம் அப்படியே படப்படுக்க ஆரம்பிச்சிருந்த, டப்பு டப்புனு நெத்திலே அடித்து சுட்டு தூக்கி தள்ளுவானுங்க. ஸோ அப்போ பார்த்ததும் நமக்கு வந்து அவ்வளோ பயம் வரும், இந்த சீன்லலாம் நம்மளை அலர விட்டுருவானுங்க. நமக்குள்ளே இருக்க அந்த மனிதத்துவம் மனித நேயம்லாம் அப்படி பொத்துக்கிட்டு பீறிக்கிட்டு வரும் நமக்கு. எல்லாருமே ஒரு பாவம் அந்த மாதிரி ஒரு கருணை அப்படிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது நமக்குள்ளேயும் இன்னும் அந்த ஹியூமனிட்டி வந்து சாகாமல் உயிரோடு இருக்குது, என்னமே கடவுள்லாம் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஃபீல் பண்ண நல்ல விஷயந்தான். அடுத்தடுத்த எபிசோடு போகும்போது தான் நமக்குள்ளே இருக்க வன்மம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிய வரும். நம்ம அடுத்த எபிசோடு போகலாம். செகண்ட் எபிசோடில் எதுவுமே இருக்காது, நேராக தேர்ட் எபிசோடு போயிடலாம். மாறி மாதம் எல்லாமே பிசியாக இருக்குது. இதுதான் அந்த தேர்ட் கேம். ஏதோ ஒரு பிஸ்கட்டை வந்து நோண்டி அதில் இருக்க ஷேப் வந்து உடையாமல் எடுக்கணும், அதுதான் அந்த கேமு. ஸோ நம்ம ஃபஸ்ட் எபிசோடு பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா, என்னடா கொள்றீங்க இப்படி கொள்றீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து யார் மேலேயும் இருக்காது, எல்லார் மேலேயும் எப்படி சொல்கிறது, நம்மளோட கவனம் வந்து எல்லார் மேலேயும் இருக்கும். அப்பா எது சொல்லிட்டேன். 3வது எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2வது கேமுக்கு அந்த 3வது எபிசோடில் தான் போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது நம்மளோட கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 பேர் மேலே மட்டும் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அந்த 2வது கேமில்
ஃபஸ்ட்டு டைமில் இருந்த அளவுக்கு நமக்கு பயம்லாம் இருக்காது. அதை தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி சிரிப்பு தான் வரும். ஃபஸ்ட்டு கேமில் அத்தனை பேர் சாகும்போது பயந்தை நம்ம வந்து ஃபீல் பண்ண, நம்ம ரெண்டாவது கேமில் சுத்தமாக ஃபீல் பண்ணவே மாட்டோம். அங்கே ஜெயிச்சிக்கிட்டு இருக்கவங்க எப்படிலாம் ஜெயிக்கிறாங்க, ஃப்ராடத்தனம் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு கேமில் அத்தனை பேர் செத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க செகண்ட் கேமில் நமக்கு பிடிச்ச ஆளுங்க யாருமே அங்கே சாகலை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவோம். அதே நேரத்தில் நமக்கு பிடிச்சவங்க அங்கே பண்ணுற சில ஃபன்னியான விஷயங்களை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருமே தவிர அதை தாண்டி நம்ம ஃபீல் பண்ணுறதோ கவலைப்படுறதோ ரெண்டாவது கேம்லேருந்தே சுத்தமாக இருக்கவே இருக்காது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இவர் தான் அந்த கதையோட லீடு, அது ஒரு பேர் தெரியல, ஏதோ கேங் மேங் கேங்னு வச்சுருப்பானுங்க. ஸோ அந்த கேரக்டர் பண்ணுற ஒரு சின்ன டெக்னிக் வந்து அங்கே இருக்க நிறைய பேரை காப்பாற்றுமா அப்படின்றதுனால அந்த செகண்ட் கேமை வந்து நேராக நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே இவர்கிட்டே போயிடுது. ஸோ இவர் மூலிமா அங்கேருந்து நிறைய பேர் தப்பிக்கிறாங்க, அதாவது உயிரோடு திரும்ப வந்துடுறாங்க அப்படின்றபோது நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அப்படியே மொத்தமாக மாதிரி இவர்கிட்டே போக ஆரம்பிச்சிருது. இவர் மட்டும் இல்லை, இவர் சார்ந்த எல்லாருக்கிட்டையும் போக ஆரம்பிச்சிருது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா பொழைக்க தெரிஞ்சவன் பொழைச்சிப்பான், மூளை இல்லவன் பொழைச்சிப்பான். நாலாவது எபிசோட், நாலாவது எபிசோடில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சண்டை, சோத்து சண்டை. இங்கே நடக்கிற விஷயங்கள நீங்கள் ஜஸ்ட் ஒரு கேமு இல்லை வெப் சீரியஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காமல் இது இந்த உலகத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களும் புரிஞ்சிக்க முடியும். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் இருந்த ஒரு சண்டை என்னென்னு கேட்டிங்கன்னா சோத்து சண்டை தான். இப்போ வரைக்குமே அந்த சண்டை தான் போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பணம் பேர் புகழ் அப்புறம் இந்த அடுக்குமாடி வீடு பிளா 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 கலாச்சாரம் கண்ணிகள் எல்லா புண்டைகளும் அப்போதான் வரும். ஒரு யூனிட்டாக இருக்கிற மக்களை வந்து பிரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்னன்னா அந்த சோத்து சண்டை தான். அதுதான் இவங்க அடுத்து மெனிபுலேட் பண்ற ஒரு விஷயம். இந்த சோத்துக்காக அவங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்க அந்த யூனிட்டி இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வலியவன் வாழ்வான், இங்கேருந்து தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ உயிரோட வாழணும்னா இன்னொருத்தனை நம்ம கொண்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும் அப்படின்றதான் இந்த எபிசோடை பார்த்ததுமே நான் புரிஞ்சுக்கிட்டது. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு அந்த ஹியூமனிட்டி மனித நேயம் அப்படி இப்படி கடவுள் மாதிரி உணர்றப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் பார்த்துருக்கீங்களா, அது இந்த இடத்துல அப்படி மொத்தமாக சளி சலியாக நொறுங்கிடுது. நானும் ஒரு ஃபக்கிங் ஹியூமன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு என்னது ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துருச்சு. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு இழுக்கிற போட்டி. இந்த கயிறு இழுக்கிற போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், இதுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்டு அவங்களோட நாலேஜை பற்றி நம்ம எப்படி ஃபன்னியாக அவங்களோட நாலேஜ் கட்டுவாங்க. ஸோ அது மூலிமா அவங்க ஜெயிச்சு வருவாங்க அந்த ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த ஒரு பத்து பேர் வந்து ஸ்பான்டேனியஸாக அந்த இடத்துல யோசிச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணி அங்கேருந்து ஜெயிப்பாங்க. ஸோ அந்த பத்து பேருக்காக நம்ம சீரை பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பத்து பேர் செத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு பார்க்கும்போது நமக்குள்ளே இருந்த அந்த ஏதோ ஒரு உணர்வு அடுத்தடுத்த எபிசோடு பார்க்கும்போது நீங்களே மிஸ் ஆகிறத உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நமக்குள்ளே எந்த அளவுக்கு வன்மம் இருக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் இது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக இந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த கேரக்டர் இருக்குல்ல, அங்கே வந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆச்சு பூச்சி நான் அவ்வளோ இது பண்ணி அங்கேருந்து ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் உள்ளவங்களும் கிட்டத்தட்ட லிட்ரலி நம்ம கொண்டுட்டு தான் நம்மளோட லைஃப் வந்து காப்பாற்றிட்டு வரோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எல்லா பாவத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவரே 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 என்னை மன்னிப்பாரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சோஸ்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த ரிலீஜியன் மட்டும் இல்லை, எல்லா ரிலீஜியனுமே அப்படி தான் ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ நமக்கு வேணும்னா வேணும், வேண்டாம் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போயே வந்து இந்த கிராமப்புறங்களும் அதிகமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கிராமப்புறங்களும் இல்லை சிட்டி சைடுமே இருக்கும். இப்போ வந்து எனக்கு ஒரு கெட்டது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண்டவன் என்னை சோதிக்கிறான் அப்படிம்பானுங்க. அதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து ஒரு கெட்டது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அது வேறு மாதிரி அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிக்கான், அந்த ஆண்டவே அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் எனக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். ஸோ பார்த்தா ஒரு பூமர் புண்ட மாதிரி தான் இருக்கும். எப்படி பார்த்தாலுமே என்னென்னா நீ எந்த கேம்குள்ளே போனாலும் உன்னோட மைண்டுக்குள்ளே இருக்க வேண்டியது நீ 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 மட்டும்தான். இதையுமே நம்மளோட இந்த வேர்ல்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீ வேலைக்கு போனாலும் சரி, படித்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, படுத்தாலும் சரி, செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் இருக்க வேண்டியது நீ 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 மட்டும்தான். ஆப்போனண்ட்ல இருக்க ஆளுங்களை பற்றியோ இல்லை பக்கத்தில் இருக்க ஆளுங்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீ அங்கே ஒன்றா சேவ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ அங்கே சர்வே பண்ணலாம். சிம்பிளாக அவங்க சொல்ல வருதுன்னா நீ சர்வே பண்ணணும் அப்படின்னா முழுக்க முழுக்க மைண்டில் இருக்க வேண்டியது நீ 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 மட்டும்தான். ஸோ ஓவராலாக இந்த ஸ்குவிட் கேம் வந்து எல்லாருக்கும் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், முதல் விஷயம் நம்மளோட வேர்ல்டையும் இந்த ஸ்குவிட் கேமையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹியூமன்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு வன்மம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நான்
அதுதான் ஃபஸ்ட்டு அந்த வன்மத்துக்கான காரணம். ஸோ என்ன நான் இங்கே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது தான் நமக்கே தெரியாமல் நம்மளோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றனால இந்த கேம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இந்த வெப்சீரிஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த உலகம் வந்து ரொம்ப அழகானது அன்பானது எல்லா இடத்துலையும் காதல் வந்து நிரம்பி வலிஞ்சு கிடக்குது அப்படின்ற மாதிரி நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி டோட்டலாகவே உங்களை வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். வலியவன் வாழ்வான், இந்த உலகத்தில் வலியவன் வாழ்வான். அப்போ மற்றவங்களோட நிலைமை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இத்துடன் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கோல் 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 கோல். Thank you.